بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஓர் இறைவசனம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திருக்குறானுடைய வசனங்களுக்குண்டான விளக்கங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் இரண்டாவது அத்தியாயத்துடைய 222 வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், மாதவிடாய் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர், அது ஒரு தொல்லை. எனவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்போ மாதவிடாயை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்று சொன்னால், அது ஒரு உபாதை, ஒரு தொல்லை, பெண்களுக்கு ஒரு தொல்லை தரக்கூடிய ஒன்றாகத்தான் மாதவிடாய் இருக்கின்றது. அந்த தருணங்களிலே பெண்களை விட்டு விலகி கொள்ளுமாறு கணவர்களுக்கு, ஆண்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான். ஆனால் மாதவிடாயின் போது பிற சமுதாய மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு பாவத்தை போல அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கணும். எந்தளவுக்கு என்று சொன்னால், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அதற்கென்ற ஒரு குடிலை அமைக்கிறாங்க. மாதவிடாயை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய பார்வை எப்படி இருக்குது, பிற சமுதாய மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், பெண்களை ஓரமாக, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைத்து விடுகின்றார்கள். அது 3 நாளானாலும் சரி, 7 நாளானாலும் சரி, அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டும். பிறகு அவர்கள் மாதவிடாயை இருந்து சுத்தமடைந்த பின்னால் தான் வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும். மாதவிடாயி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு ஆணை தொட்டுவிட்டால் அது தீட்டு, ஒரு பொருளை தொட்டுவிட்டால் அதுவும் தீட்டு, வீட்டிலே அவர்கள் நுழைந்து விட்டால் அதுவும் தீட்டு என்று அந்த மாதவிடாயின் போது எந்த ஒன்றையும் தொடக்கூடாது என்கின்ற அளவுக்கு வெறுத்து ஒதுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் ஒரு அழகான ஒரு நிலையை இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றது. மாதவிடாய் என்பது ஒரு உபாதை, அது ஒரு நோய். பெண்கள் அருவுறுவதற்குண்டான ஒரு முட்டை என்ன செய்யும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு மாதத்தில் அந்த ஃபெலோப்பியன் டியூப் என்று சொல்வார்கள், இந்த குழாய் வலது பக்கம் குழாயில் ஒரு மாதத்திலையும் இடது பக்க குழாயில் ஒரு மாதத்திலும் மாறி மாறி என்ன செய்யும், சினை முட்டை உருவாகும். அந்த சினை முட்டைக்கு உரிய கரு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த முட்டை உடைந்து அது இரத்தமாக வெளியே, கழிவாக வெளியேறிவிடும். அது போன்ற காலகட்டங்களிலே ஆண்கள் அந்த பெண்கள் விட்டு இல்லற வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சட்டம் சொல்லுகின்றது. இந்த சட்டத்தை தாண்டி சில பேர் என்ன தவறாக வியக்கணத்தை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், மாதவிடாயின் போது இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது என்று தான் இஸ்லாம் சொல்லுது. ஆனால் தொழுகை மாதிரியான வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் இந்த வசனத்தில் தொழுகையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லலைல்ல, நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லலைல்ல, மாதவிடாய் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அப்படித்தானே இந்த வசனம் சொல்லுகின்றது என்று, மாதவிடாயின் போது இறை வணக்கங்களில் ஈடுபடலாம் என்பதற்கு இந்த வசனத்தை எடுத்து வைத்து கொண்டு முஸ்லீம்களில் அறியாமல் சிலர் வந்து தவறான விளக்கத்தை சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒரு குரானுடைய வசனங்களை விளங்குவதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக அனைத்து வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு என்ன விளக்கத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பல சந்தர்ப்பங்களிலே, பல இடங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தமான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நேரத்தில், அவர்கள் தொழுகையை விட்டு விலகி இருக்க வேண்டும், அவர்கள் ஹஜ்ஜுடைய காரியங்களிலே, கிரியைகளிலே ஈடுபடக்கூடிய நேரத்தில் அவர்கள் தவாம் செய்வதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி பாருங்க, சொல்லி காட்டுகின்றான், குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றான். இப்போ இந்த வசனத்தை எப்படி விளங்குவோம், நீ குளிக்கிறதாக இருந்தால் நீ குளிப்பு கடமையாக்கி இருக்கணும், அப்போதான் நீ குளிக்கணும், இல்லை குளிப்பு உனக்கு கடமையாகலைன்னு சொன்னால் நீ குளிக்கவே கூடாது என்ற முடிவுக்காக வருவோம். குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் நீங்கள் குளித்து கொண்டு பள்ளி வாசலுக்குள்ள பிரவேசிக்கணும், தூய்மை அடைந்த நிலையில் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களுக்காகத்தான் இது போன்ற சட்டங்கள் சொல்லப்படுது. எந்த கேள்வி கேட்கப்படுகின்றதோ கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு தவறான பார்வை எழப்படுகின்றது. இந்த மாதவிடாய் சம்பந்தமாக கூட கேள்வி கேட்கப்படுது, மாதவிடாய் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட போதுதான் அல்லாஹு தாலா இந்த 2வது அத்தியாயத்துடைய 222வது வசனத்தில் இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான்.
ஒன்று ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ரொம்ப தூய்மையா இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு ஊரை விட்டு ஒதுக்கி ஓரமாக வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமா போயிடுறது. அல்லது என்ன செய்யறாங்கனாக்கா, இல்ல வெறும் நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடாமல் இருந்தா போதும், தொழுகை வணக்கங்கள் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டு கொள்ளலாம் என்று ஒன்று இந்த பக்கம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து அதை விதிவிலக்கு அதிகமாக்கிறது. இந்த ரெண்டு நிலைகளும் இல்லாமல் இஸ்லாம் செல்லக்கூடிய பார்வை என்பது ஒதுக்கி ஓரமாக வைக்க வேணாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாதவிடாயோடு நான் இருக்கின்ற நிலையில என்னுடைய மடியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில குர்ஆனை ஓதுவார்கள். ஒரே பாத்திரத்தில் நாங்கள் இருவரும் குளிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஒரு நிலையில நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அபசகுணமாக சில பேர் கருதி கொண்டு, அது ஒரு பீடை போன்ற எல்லாம் கருதி, பீடையோ அபசகுணமோ இஸ்லாத்துல இல்ல. ஆனால் இஸ்லாத்துல இருக்கக்கூடியவர்களை இப்படி மாதிரி சில நினைக்கக்கூடிய காட்சி நாம வந்து பாக்குறோம். அது மாதிரியாக ஓவரான ஒரு நிலைக்கும் போய்விடாமல், அதே மாதிரி வந்து ரொம்பவுமே ஒரு அதுக்காக அதிகமான விளக்கங்களை கொடுத்து விடாமல், இஸ்லாம் என்ன சொல்லுகின்றதோ அந்த மாதவிடாய் தொடர்பாக அந்த ஒரு வரம்புகளை பேணி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.